என்ன உன் பிரச்சனை? ஏன் உண்ட கேக்கணுமா? அது யார் பொருள்? அது நம்ம பொருள். பேக்கரிய டெவலப் பண்ணது போதும் பண்ணுவேன்னு தர உசுர வாங்குறாங்க. நீ செய்தாலும் செய்வே, யாருக்கு தெரியும்? டெலிவரி கொடுத்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, புக் பண்ண. இந்த கலர் கிடைக்கல, ரெட் பிளாக். நம்ம வண்டியா? யோ, சொல்லவே இல்ல ஒரு வார்த்தை கூட என்கிட்ட. நீ சொன்னா நீ வேணான்றுவ. அந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, தாத்தா மாதிரி இருக்கு. சரி, பல்சர்னா ஒரு லுக்கா இருக்கும். தாத்தாங்க தாத்தா வண்டி மாதிரி தான ஓட்டுவாங்க. யாரு யாரு தாத்தா? நீ தான் தாத்தா. யாரு தாத்தா? அடங் அடங். எப்படி 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 சொல்லிட்டேன் உனக்கு. தாத்தா கிட்ட நானா நீ இவனுக்கு நான் கோற ஏ கடல முத்து நல்லா தானே இருக்க? கருப்பா இருந்தாலும் கலையா தானே இருக்க? நாற்பது இறக்கி போட்டேன். மேல்கொண்டு எவ்வளவு போட்டேன்? மேல்கொண்டுனா ஒரு 140 வண்டி மொத்தம். இது ஆன் ரோடு 40 ஒரு லட்சம் ரூபா போட்டேன் மேல. வண்டி உனக்கு என்ன அப்படி அவசியம் இப்போ? ராதா, அந்த வண்டி ஓட்டினாலே ஒரு மாதிரியாகிறதா? போகவே மாட்டேங்குது, ரொம்ப டைட்டா இருக்கு அந்த வண்டி. அதுவும் அது இப்ப ரீவேல்யூவே கிடையாது. இப்ப போட்டதான் நல்ல ரேட்டுக்கு போன்னு சொல்லிட்டு போட்டேன். உனக்கு அடிக்குது அப்படியே கொதிக்குது. உன் வயித்தறிச்சல் அப்படியே இங்க நடிக்குது அனல் மூஞ்சில. தள்ளிப்போ. ஏய், ஒண்ணே இல்ல, 140,000 ரூபா 40,000 ரூபா வந்து வண்டி எடுத்தான், 1,00,000 ரூபா கேட்டான். உன் செயின் எடுத்துமே வச்சேன், உன் செயின் எடுத்துமே வச்சேன். என்ன உன் பிரச்சனை? ஏன் நான் உண்ட கேக்கணுமா? அது யார் பொருள்? அது நம்ம பொருள். ஏதோ பொருள் இல்ல, என் அப்பா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த பொருள். என்ன பிரச்சனை உனக்கு? என் பொருள் என்கிட்ட கேக்குறான். ஏய், ஓம் பொருள்? ஆமா. இப்ப மட்டும் நம்ம ஏன் வண்டின்னு சொன்னவன மொறச்ச, நம்ம வண்டி சொன்னவன சிரிச்ச. அது நீ சம்பாரிச்சு வாங்கணும். நகையை வச்சு வாங்க கூடாது, சேர்த்து வச்சு வாங்கணும். ஏய், டியூல எடுத்தா இன்ட்ரஸ்டே 40,000 ரூபாய் வருதுடி. அப்புறம் எதுக்கு? மொத்த டியூல போட்டு பார்த்தா இன்ட்ரஸ்ட் 18% போடுறானுங்க. அநியாயத்துக்கு. இதுல டாக்குமெண்ட் சார்ஜ், இதுல வர அசசரிஸ், அசசரிஸ்ல 3,000 ரூபாய் அநியாயம். நான் போன ஆன் ரோட்ல எடுத்தேன், 1:38 தான், 1:38.90 அழகா எடுத்துட்டு வந்துட்டேன். ஏய், எனக்கு வண்டி இல்லடி, அந்த வண்டி சரியில்லை. இப்ப நீயாவது ஜூபிட்டர் வச்சிருக்க, எனக்கு என் வண்டி வேணாமா? வண்டி இல்லனா வாங்கலாம், நல்லா இருக்கு. அந்த நீ நல்லா இல்ல. எது
நல்லா இல்லையா? நல்லா இல்லன்றதுக்காக எல்லாம் வண்டி வாங்குவியா? புது வண்டியை நீ உங்களை அப்படியே மாத்திட்டு போவியா? கண்டிப்பா மாத்துவேன். இப்ப வண்டியை மாத்துவேன், நாளைக்கு ஒன்னையும் மாத்துவேன், நாளைக்கு ஒன்னையும் மாத்துவேன். வர்ற ஆமா, என்னைய பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூ இருக்கணும். ஓரளவுக்கு வேல்யூ இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு இப்ப வேல்யூ. இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு, அது வரைக்கும் கரெக்டா பாத்துக்கோ. அதுக்குள்ள நீ ஜிம்மு கிம்மு போயிட்டு எல்லாம் கொஞ்சம் ஒல்லி ஆயிக்கோ. நீ இதே மாதிரி உப்பிக்கிட்டே போனோம் வச்சுக்கோ, நான் கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். நான் கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். நான் சரி, எப்படி இருக்கு லுக்கு? ஒரு போட்டோ ஏடா, ப்ளீஸ் ஒரு போட்டோ, ப்ளீஸ் டேக் ஒன் போட்டோ, ப்ளீஸ். டிபில வச்சிக்கிறேன் ஏடா. ஏ, ஒரு கண்ணாடி போட்டுக்கறேன் ப்ளீஸ். ஏ ப்ளீஸ் பாரு, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்க பண்ண பாத்துக்கோ. நான் செயின் வச்சல, உன நான் போட்டோ எடுக்கணுமா? ஒரு போட்டோ ஏறி எனக்கு செயின் வேணும். இல்ல வண்டி நீ எங்க வாங்கி அங்கேயே திரும்ப குடுத்துறா. இப்போ உனக்கு செயின் தான வேணும்? உனக்கு செயின் தான வேணும்? இரு, இந்த வண்டில ஒரு செயின் இருக்கு, அத கழட்டிக்கோ. அத எடுத்து மாட்டிக்கோ, அத எடுத்து மாட்டிக்கோ. எடுத்து வந்த செயின எந்த நேரத்துல காம்பி பண்ணனும் தெரியாதா? ஏ, இரு இரு இரு, அடிங்க. இரு செயின் திரும்ப வெச்சிட்டு காம்பி பண்ணி திரியறா. இது மூஞ்சுக்கு மொகரி கட்டி வர கூலிங் கிளாஸ் வர அவுக்கு தல இம்ச. என்ன வண்டி, அந்த வண்டியில போனா நல்லா லுக்காவே இல்ல ராதா. அந்த ஷோல்டர் வந்து இப்படி வரணும் ராதா, பல்சர் இப்படி வரும் ஷோல்டர். அப்படி போறப்போ ஒரு லுக்கா இருக்கும். அப்படி ரெண்டு ஷோல்டர் அப்படி தூக்கிட்டு போறப்போ செம்மையா இருக்கும். பல்சருக்குன்னு ஒரு கெத்து இருக்கு தெரியுமா உனக்கு? இதுக்கு மேல வண்டி ரிட்டர்ன் பண்ணா சேட்டு பைசா தர மாட்டாரு. உனக்கு செயின் தானே? வா வாங்கி தரேன், வா வாங்கி தரேன், வா. கல்யாணி கவரிங் வேற எங்கும் கிளைகள் இல்லை, உனக்கு அங்க வாங்கி தரேன். கொஞ்ச நாளைக்கு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்புறமா உனக்கு கோல்டு வாங்கி தரேன். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? உன்ன இந்த சேடி கிட்ட உனக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீயே பேசு. பிஎம்சி மோட்டார்ஸ் தான் மேடவாக்கம், தி பெஸ்ட் டீலர். மேடவாக்கத்திலே பெஸ்ட். நீங்க வண்டி வாங்கணும்னா பிஎம்சி மோட்டார்ஸ் தான். அவட்ட போய் வேணா உனக்கு இன்னும் பண்ணு, உன் வண்டி வித்துலாமா அவர்கிட்ட? அவட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல போடு. கொண்டு போய் அடமானம் வச்சேன், 1 லட்சம் வந்துச்சு. 2 பைசா தான் வட்டி, மாசம் 2000 ரூபாய் தான் வட்டி வரும். இப்ப நான் வண்டி எடுத்துட்டேன், இதே நீ கணக்கு போட்டு பாரு. நீ டியூல எடுத்தா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 18%. நம்ம ஏன் டியூல எடுக்கணும்? ஏன் எடுக்கணும் அதான் கேட்டேன். ஆ, இப்ப கேட்ட பாரு, அதுக்கு தான் இப்ப செயினை வச்சேன். டி வண்ட பாரு ராஜாத்தி, பாயிண்ட்க்கு வண்டியாடா. வண்டி இருக்கும்போது எதுக்கு டியூல எடுக்கணும்? கா சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருக்க வேண்டியதானே. ஏன் செயின் தான் கடிச்சா உனக்கு? உன்னைய வச்சுட்டு என்னால சேர்த்து வைக்க முடியுமா? நீ தின்ற சோத்துக்கு நீ சட்டி சட்டியா திம்ப, அதுக்கே செலவு சரியாயிடுது. அது எங்க சோத்து வைக்கிறது? நானு சோத்து தான் வைக்க முடியும், நான் சேர்த்து எல்லாம் வைக்க முடியாது. வரியா வரலையா கோயிலுக்கு? நீ வந்தன பாரு, இன்னைக்கு அமாவாசை வேற, பூசணிக்காய் சுத்தி போடணும். பூசணிக்காய் வைக்கிற விலைக்கிறனால அதெல்லாம் சுத்தி போட முடியாது. நீ வந்தானா ஒரு 2 சுத்தி விட்டுருவான் வண்டியை. பூசணிக்காய் சுத்துற மாதிரி தான் இப்ப வரியா இல்லையா? வர முடியாது, என் கையில் வர வரைக்கும் நீ வீட்டுல வராத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? ஓ நோ, பொறாம புடிச்ச விடி. நீ நான் ஸ்டைலா இருக்கேன், அழகா இருக்கேன், நல்லா இருக்கேன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இந்த பாரு, இந்த வீட்டு பக்கம் வந்தேன்னா என்ன கேளு. சொல்லிட்டேன் உனக்கு சைனா வேணும், சைனு எங்க சைக்கிள் செயின் வாங்கி தரேன், மாட்டிக்க கழுத்துல.